ஹே காய்ஸ், வெல்கம் டு கேமிங் கோஸ். நான் உங்கள் ஷார்ட் டைம் கே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நியூ பேட்டில் ராயல், அதாவது சாரி நியூ பேட்டில் ராயலே கிடையாது, இது ஸ்னைப்பர் சேலஞ்ச். பேட்டில் ராயலில் ஸ்னைப்பர் சேலஞ்ச் இவன் வந்திருக்கு. ஸோ அது செம்மையாக இருக்குது, எப்படி இல்லாத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸ்னைப்பர் சேலஞ்ச் ஆக்சுவலி இது மல்டிப்ளேயர் ஆச்சு தானே வரும், இதில் எப்படா வரும்னு கேட்டிங்க, இதில் விட்டுருக்காங்க, செம்மையாக இருக்குது. சேம் அதே கிளாசிக்கல் வெர்ஷன் தான், 100 பேர் இறங்கும். 100 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்னைப்பர் அண்ட் லான்ச்சர் பிஸ்டல் ரிவால்வர் இதை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், வேறு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. கேம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 15 minutes நீங்கள் முடிச்சிடலாம், அதுவே நான் சொல்கிறது அதிகம். சீக்கிரமாக நீங்கள் நிறைய கில் எடுத்தீங்கன்னா நீங்கள் 10 minutes முடிச்சிடலாம். வழக்கமாக நம்ம எந்த இடத்துல இறங்குன்றது கிடையாது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் மட்டும் யூஸ் பண்ணுறதுனால எங்கேருந்து எவன் சொல்லுவானே தெரியாது. அதனால் நமக்கு தேவை சாப்பர். சாப்பர் இருக்கிற இடத்துக்கு நம்ம போனோம். சாப்பர் எந்த இடத்துல இருக்கும் பார்த்தீங்கன்னா டாக்ல இருக்கும், டைனர் ப்ராக்டிஸ் ரேஞ்ச் கில்லோஸ் இந்த இடத்துலலாம் நமக்கு சாப்பர் இருக்கும், சாப்பர் எடுத்துங்க. அதே போல் நீங்கள் கிளாஸ் நீங்கள் என்ன எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்களுக்கு சாப்பர் கிடைக்கலனா ஒருவேளை நீங்கள் ஏர்போரன் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் ஏர்போரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போங்க, இல்லை ஏர்போரன் இருக்கக்கூடிய கிளாஸ் எடுத்துக்கோங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம இறங்கினோடனே ஏன்டா முன்னாடி வரேன்னு கேட்குறீங்களா, நமக்கு முன்னாடி ஒரு எனிமி ஓடிட்டுருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு அவனை கில் பண்ணலாம்னு சொல்லி தான் நான் வேகமாக ஓடிட்டுருக்கேன். அவங்ககிட்டயும் வெப்பன் இல்லை, என்கிட்டயும் வெப்பன் இல்லை, பட் அவன் எனக்கு முன்னாடி போய் வெப்பன் எடுத்துருவான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவனை கையில் போடுறதுனால சொல்லி தான் வேகமாக போயிட்டுருக்கேன். ஒரு சின்ன ஒரு தைரியம் தான், குருட்டு தைரியம் தான். ஓகே, இப்போ உள்ள இறங்கியாச்சு, அவன் பாருங்கள் கண் எடுத்துட்டான். இப்போ அவனால் என்னன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரோ பிளேயர்னா ஈஸியான டக்குன்னு முடிச்சிருப்பான் அவன் நோபு. அவன் எப்படி எனக்கு ஹீட் பண்ணுறோன்னு தெரியாமல் ஜூம் போட்டு ஹீட் பண்ணிட்டு இருக்கான், அதனால் நான் எங்கே இருக்குன்னு தெரியாது. அதுக்குள்ளே நான் கையிலே அவன் கதையை முடிச்சலாம் பார்த்தேன், 2 குத்து வாங்கினான், பட் ஆனால் இன்னும் நாக் ஆக, அதாவது நாக் ஆகவே இல்லை. ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அதுக்குள்ளே என் மேலே புல்லட் எதனா போட்டுச்சுன்னா ஏன் எழுத்து போய்டும். ஸோ சொல்லிகிட்டே இருந்தேன், போட்டு தள்ளிட்டான். இன்னும் ஒரு வாட்டி போட்டானா முடிஞ்சு போச்சு, அதுக்குள்ளே நான் அவனை முடிச்சிட்டேன், எஸ் நாக் பண்ணிட்டேன். இப்போ உட்காந்தே அவனை போட்டு தள்ளிட்டேன் பாருங்கள். ஆனால் சின்ன ஒரு பிரச்சனைனு பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னாடி இன்னொருத்த வந்துட்டுருக்கு, இவனை போட்டு தள்ளி இவன்கிட்ட வெப்பன் எடுத்தால் தான் நான் அவனை போட முடியும். எஸ் அவன் பாருங்க, அவன் செத்துட்டான் பார்த்தீங்களா. ஐயோ, வெறும் 2% தான். இப்போ அவங்ககிட்ட நான் தப்பிச்சு தூரமாக போனால் தான் அவனை போட்டு தள்ள முடியும். ஸோ எழுத்து வேறு இல்லை, ஓடிட்டே போயிட்டு எழுத்து போட்டு அவனை வர வச்சு போடுவோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த ரூமில் ஏதாவது இருக்கா பார்ப்போம். ஓகே, லாங் பேரல் எடுத்தாச்சு, M20 அண்ட் EBR. ஸோ 4 ஸ்னைப்பர் தான் இருக்கும் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா. இங்கே இவனை இங்கே பார்த்தீங்களா, இவனை ஓட விட்டு அப்படியே தப்பிச்சு ஓடியாந்துட்டேன் எப்படியோ. ஆனால் எப்படியாக இருந்தாலும் என்னை தேடி வருவான். அதுக்கு முன்னாடி நான் போயிட்டு ஹெல்த் போட்டு அவனை கதையை முடிக்கலாம்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டுருக்கேன். ஏன்னா ஓடும்போது கொஞ்சம் அப்படியே கிராசிங்கில் ஓடுங்க, ஜிக்ஸாக ஓடுங்க, ஏன்னா அப்போ தான் அவனால் கரெக்டாக எய்ம் பண்ண முடியாது. ஓகே, 4 ஸ்னைப்பர் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஒன்று ஆக்சுவலி இதில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்னைப்பர் பார்த்தீங்கன்னா M21 EBR அண்டு ஆர்டிக் 15, XPR 50, அதுக்கப்புறம் DLQ 33. அது இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல, இந்த ஸ்னைப்பர்ஸ் மட்டும் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் பாருங்கள் போட்டு தள்ளுவோம், நாக்கு 1, 2, ஐயோ 2 அடியில் மிஸ் ஆகிட்டான். பட் இருந்தாலும் அவனை போட்டு தள்ளணுமே, எப்படியாவது போட்டு தள்ளிடுவோம். நமக்கு வேறு ஹெல்த்து வேறு கம்மியாக இருக்குது, மெடிக்கேட்டும் வேறு இல்லை, இங்கே தான் இருக்கான், ஓடிட்டே இருக்கான், நிற்க மாட்டான். டே நில்றா டாடா, பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நாக் பண்ணியாச்சு, நாக் பண்ணிட்டேன், போட்டு தள்ளிட்டேன். M21 EBR இதை வச்சு போட்டு தள்ளுவோம், செம்ம ஷாட் எல்லாம் பேக்கிலே போட்டு தள்ளுவோம். அப்போட ஓடிட்டே இருக்கான், எனக்கு தெரிஞ்சு Level 3 பெஸ்ட் எடுத்துருவான்னு நினைக்கிறேன், அதனால தான் இவ்வளோ நேரம் சுட்டும் சாப்பிடல. ஓகே, இவ்வளோ வச்சிருக்கியா அடா பாவி, நல்ல வேலை ஓவராலாக எல்லா கலெக்ஷன் செய்யுங்கிட்டதே நம்ம எடுத்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட ஐயோ ரெண்டுமே இந்த இதை வச்சுருக்கேன், பின்னாடி எவனோ ஒருத்தன் ஹீட் பண்ணுறான், இங்கிருந்து தப்பிச்சு போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே விட மாட்டானுங்க. இந்த இடத்துல நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி பக்கத்தில் ஏதாவது வீடு இருந்துச்சுன்னா இல்லை ஏதாவது லொக்கேஷன் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போயிடுங்க, ஏன்னா வெளியே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்னைப்பர்ஸ் எங்கேருந்து வரணும்னு தெரியாது. ஏன்னா ஸ்னைப்பருடைய பவர் எது தான் டக்குன்னு போட்டு தள்ளிவிடுவாங்க, அதுவும் ஹெட் ஷாட் வச்சானா முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒருத்தர் இருக்கான், இவன் போட்டு தள்ளுற பாருங்க, ஐயோ ஐயோ போட்டு தள்ளிட்டானே, எனக்கு செம்ம நாக்கு செம்ம ஹெல்த்து கம்மியாகிடுச்சு. இவங்ககிட்டருந்து தப்பிக்கணும்னா ஹெல்த்து போட்டுட்டு அவனை போட்டால் தான் உண்டு. ஸோ கொஞ்சம் கேம் விளையாட்டு காட்டுவான் அவனுக்கு, எப்படி இருந்தாலும் இவனை வெளியே வந்து தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல வச்சு போட்டு தள்ளிடுறேன். ஓகே, வாடா 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 வாடா, இந்த வண்டாம இருங்க. ஊப்ஸ் ஊப்ஸ் ஊப்ஸ், ஐயோ என்ன ஹிட் பண்ணிட்டான், என்ன மிஸ் இதான் எங்கிட்ட இந்த ஸ்னைப்பர்கிட்ட தான் முடிய முடியாது. தூரமாக இருந்தால் தான் கிட்ட சுட முடியும், கிட்ட இருந்தால் போட்டு தள்ள முடியாது. இங்கே பாருங்கள், எனக்கு சம்மனாக்கு அநேகமான எனக்கு நினச்சேன் இவங்ககிட்ட தான் காலியாக போகிறேன்னு நினச்சேன், பட் அவனைண்ணா அவன் எழுத்து போகிறக்கப்புறம் நான் அவனை போட்டு தள்ளிட்டேன். ஓகே, இப்போ இவனையும் செம்மையாக போட்டு தரலாம் பேக்லேயே. அதை பாருங்கள், 3 ஹிட்டுக்கு அப்புறம் தான் செத்தான். ஓகே, 3 கில் பண்ணிட்டோம். ஸோ இவங்ககிட்ட லூட் எடுத்து கிளம்பலான்னு பார்த்தா பக்கத்தில் ஃபோன் வந்துச்சு, கவனிக்கவே இல்லை, எழுத்து வேறு கம்மியாக இருக்குது, திடீர்னு ஜோனுக்குள்ளே மாட்டி செத்து போயிருந்தேன்னா என்ன இருக்கும், ரொம்ப கடுப்பாக இருக்கும். இந்த மேட்ச் விளையாடுறதுக்குள்ளே போதும்போது ஆச்சு, ஏன்னா ஒரு 10 கில்லு 12 கில்லு 13 கில்லு பண்ணிவிட்டு கிட்டத்தில் வரும்போது எங்கேருந்து சுடுறானுங்க தெரியாது, ஸ்னைப்பர்ஸ் வச்சு போட்டு தள்ளிடுவானுங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடணும். ஸோ இது நார்மலாக நம்ம கிளாசிக்கல் மேட்ச் மாதிரி கிடையாது. இங்கே பாருங்கள், பின்னாடி இந்த எவனத்தை சுடான், பட் அவனை நான் ஹீட் பண்ண முடியாது. இப்போ நான் ஏர்போர்ட் வச்சு யூஸ் பண்ணி இங்கேருந்து நான் ஒரு சேஃபான ஒரு லொக்கேஷனுக்கு போனால் மட்டும் தான்
இல்லை மற்ற சைப்பர்ஸையும் போட்டுதல் முடியும். ஸோ அதனால் நான் சூஸ் பண்ணி அந்த அந்த பிரிட்ஜ் மேலே போய் லான்ச் பண்ணியாலும் பார்த்தேன். பட்டு அந்தளவுக்கு என்னுடைய பேராஷூட் அதாவது என்ன சொல்கிறது இந்த ஏர்போரன் வந்து ஒர்க் ஆகலை, அவ்வளோ தூரம் போல ஜஸ்ட் மிஸ்ல கீழே இறங்கிட்டேன். சரி இருந்தாலும் இங்கே ஏதாவது ட்ரை பண்ணுவோம், ஏன்னா இங்கே ஓரளவுக்கு சேஃபாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே பாருங்கள் சாப்பர்லாம் சுற்றிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த சாப்பரை போட்டு தள்ளுறதுக்கு நமக்கு தேவை இந்த ஸ்னைப்பர் கிடையாது, லான்ச்சர் ஏர்ட்ராப் பக்கத்துலேயே இருக்குது. அதனால் ஏர்ட்ராப்பில் எப்படி இருந்தாலும் லான்ச்சர் இருக்கும். எஸ் நினச்ச மாதிரி RT-50 இருக்குது, தெர்மல் வெர்ஷன் அது எடுத்துப்போம். அப்போ லான்ச்சர் வச்சு இப்போ பாருங்கள் எங்கே இருக்கு, அந்த செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள் போட்டு தரம் பாருங்கள், டவால் முடிஞ்சது. இன்னும் ஒரு ஷாட்டு அந்த சாப்பர் அப்படியே இப்போ சுக்குநூறாக பறக்க போகுது. முடிஞ்சது, செமையாக முடிஞ்சது. இல்லை டெர்மினேட்டர் படத்தில் வர மாதிரி அப்படியே சும்மா அருநாட்டு போல் சும்மா லான்ச்சில் தூக்கி அப்படி போட்டு தள்ளியாச்சு. ஓகே அவனை நாக் பண்ணிட்டோம், அவன் அநேகமாக செத்துருவான்னு நினைக்கிறேன். எஸ் அங்கே கொஞ்சம் நேரத்தை செத்துருவான், மூணு கிலோ இருக்குது. இங்கே ஒருத்தன் எவனோத்த பின்னாடி போட்டுட்ருக்கான், யாரா அவன் டாய் மிஸ் பண்ணிட்டேன், இருடா இந்த இடத்துல உனக்கு ஹெட் ஷாட் வைக்கிறேன்டா, சாவுடா செம ஷாட்டு ஹெட் ஷாட் எம்கே அப்படின்னு சொல்லி அவன் ஹெட் ஷாட்டில் போட்டாச்சு. ஓகே இப்போ இன்னொரு சாப்பர் பறந்துட்டுருக்கு, ஒரு சாப்பர் நாக் பண்ணிட்டோம். ஆனால் அந்த சாப்பரில் இருந்தும் தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். எஸ் பறந்துட்டான் அங்கே பாருங்கள், ஏன்னா அவனை போட்டுதல் இருந்தால் 5 கிலோ இருக்கும், இப்போ இவனை போட்டுதல்லோட 4 தான் இருக்குது. ஸோ அவன் மிஸ் பண்ணிட்டான். இங்கே ஒரு சாப்பர் பறந்துட்டுருக்கு, இந்த சாப்பரையும் போட்டுதல்வோம், போட்டு தள்ளுவோம். லான்ச்சர் அப்படியே சும்மா ராக்கெட் லான்ச்சர் பயங்கரமாக இருக்குதுல்ல, ராக்கெட் லான்ச்சர் இந்த மாதிரி டைமில் ராக்கெட் லான்ச்சர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்படியே சும்மா அந்த படத்தில் வர மாதிரி நம்ம போட்டு தள்ளுறோம் பார்த்தீங்களா, அப்படியே அந்த மிலிட்ரி பேஸஸில் இருந்துட்டு அந்த ஃபீல் செம்மையாக இருக்கும். ஓகே அவன் நாக் ஆகிட்டான், பட் ஆனால் அவனும் எஸ்கேப் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த இடத்துல எவனும் காணும். சரி நம்ம சும்மா தூக்கி போடலாமே, ஸ்மோக்கை தூக்கி போட்டேன். எவனா இந்த ஸ்மோக்கை தூக்கி போட்டால் நம்ம இருக்கிறது தெரியாது, ஸோ அதுக்காக தூக்கி போட்டேன். பட் இன்னும் 22 பேர் இருக்கானுங்க, 22 பேர் போட்டு தள்ளணும், இல்லை 21 அது கம்மியாகிட்டு இருக்குது. ஆக்சுவலி நாக் பண்ண பார்த்தீங்களா அவன் செத்து போயிட்டான், அதனால் நமக்கு ஆர்கில் ஆர்கில் கிடச்சிருக்கு. இவங்ககிட்ட இருக்கிற மெடிக்கிட்டு அண்ட் கன்ஸு வெப்பன்ஸு எல்லாத்தையும் எடுத்துப்போம். ஓகே இந்த இடத்துலேருந்து கிளம்பலாமா, ஜோன் வரைக்கிட்ட வந்துட்டுருக்கு, பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, நெக்ஸ்ட் ஜோன் வரதுக்கு இன்னும் டைம் இருக்குது. அதனால் நம்ம பிரச்சனை இல்லை, வேறு எவ்வளோ இங்கே இருக்கான் பார்ப்போம். ஸோ டாக்ல வந்து என்ன ஒரு பிரச்சனை பார்த்திங்கன்னா எங்கே இருக்காங்கன்னே தெரியாது, எல்லாம் அந்த சின்ன சின்ன கண்டெய்னருக்குள்ளே ஒழிஞ்சுப்பானுங்க தெரியவே தெரியாது. ஸோ இதுதான் ஒரு பிரச்சனை. இப்போது ஆப்போசிட்டில் தெரிகிற அந்த மவுண்டெயின் தான் நமக்கு லாஸ்ட் ஜோனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எஸ் அந்த ஜோன் வந்துச்சுன்னா மேலே போயிட்டால் நமக்கு சேஃபு, கீழே இருந்தால் நம்மளை போட்டு தள்ளிடுவானுங்க. ட்ரை பண்ணுவோம். இங்கே பாருங்கள் ரெண்டு பேர் போட்டிருக்காங்க, பக்கத்து பக்கத்துலேயே இருக்கானுங்க, ஆனால் சுட முடியல. ஒருத்தன் ஓடுறான், ஒருத்தன் ஹீட் பண்ணுறான், நான் ரெண்டு பேருமே டார்கெட் பண்ணுறேன், யாராவது ஒருத்தன் தான் மாறுவானுங்க. எஸ் ஒருத்தன் நாக் ஆகிட்டான், பட் இன்னும் ஒருத்தன் ஓடிட்டே இருக்கான். அவன் அங்கேருந்து தப்பிச்சா போதும்னு ஓடிட்டுருக்கான் போல், ஏன்னா அவனை போல் அவனை போல் நாக் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனும் ட்ரை பண்ணிட்டுருக்கான். பட் அவன் அங்கேருந்து தப்பிச்சிட்டான், அந்த பாருங்கள் ஓடிட்டே இருக்கான். ஓடிட்டே இருக்கிறதுனால சரியாக நம்மளால் எய்ம் பண்ண முடியல. ஒரு சில டைம் மட்டும் தான் கரெக்டாக நம்மளால் இந்த கேசிங்கில் கரெக்டாக மாட்டுவானுங்க, மற்ற டைமில் மாட்ட மாட்டானுங்க. ஓகே நாக் ஆனவன் செத்துருவான்னு நினைக்கிறேன், அவன் யாரும் ஹெல்ப் பண்ண வரத்துக்கு இல்லை. இங்கே ஒருத்தன் ஓடியாந்துட்டு இருக்கான், யாரும் அவன் இவ்வளோ வேகமாக ஓடியாடுறான், இவ்வளோ வேகமாக ஓடி நான் பார்த்ததே இல்லையா. எஸ் நாக் ஆனவனை போட்டு தெரியாது, செத்து போயிட்டான். 7 கில் பண்ணியிருக்கோம், இன்னும் 14 பேர் தான் இருக்கானுங்க. இந்த இடத்துல 2 பேர் ஆச்சுன்னு சாப்பிட்றானுங்க, இவனை நாக் பண்ணுறான் பாருங்கள், போட்டு தள்ளியாச்சு. ஐயோ நாக் பண்ணிட்டேன், ஆனால் கில்லு கிடைமான்னு தெரியல, ஏன்னா நான் ஹீட் பண்ணுறதுக்குள்ளே அவன் வேறு அவனா போட்டு தள்ளிட்டானா, அவனுக்கு ஓசி கில்லு கிடச்சிடும். எஸ் நினச்ச மாதிரி அவன் அங்கே தான் போட்டு தள்ளிட்டான், அவனுக்கு ஓசி கில் கிடச்சிச்சு. சரி இவன் தானே போட்டு தரலாம், இவனையும் போட்டு தரலாம்னு சொல்லிட்டு இவனை நாக் பண்ணேன். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு பாருங்களேன், இங்கேருந்து கரெக்டாக நான் நாக் பண்ணி விட்டேன், அதுக்குள்ளே நான் இவனை போட்டு தரதுக்குள்ளே இன்னொருத்த இவனை ஒருத்தன் இவனை போட்டு தள்ளி என்னுடைய ஓசி கில் எடுத்துகிறான். ஆக்சுவலி 2 கில் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. ஸோ 2 கில் மிஸ் ஆனதால் ரொம்ப கடுப்பாயிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்த வேலைக்கு ஆகாதான்னு சொல்லிட்டு ஏர்போரன் யூஸ் பண்ணி இங்கே கிளம்புவோம். எஸ் கிளம்புவோம், ராக்கெட் லான்ச்சர் இதுக்கப்புறம் சாப்பர் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே இருந்தாலும் பரவாயில்ல, மெடிக்கிட்டு இருக்குது, அப்புறம் புல்லட்ஸும் இருக்குது. இப்போ நம்ம ஹையஸ்டான அந்த ஹீல்ஸ் எடுத்து போயிட்டு இங்கே பாருங்கள் நிறைய பேர் ஏர்போரன் யூஸ் பண்ணி நோர்த்த வந்துட்டுருக்கான். ஓகே அவன் வரது முன்னாடி நல்ல வேலை பைக் யாரா விட்டு இந்த இடத்துல, நல்ல வேலை வண்டி இருந்தது. ஸோ இந்த வண்டி எடுத்துகிட்டு நான் எங்கே போக முடியும், அதுவும் ஹீல்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து இந்த ஒருத்தில் இருந்தான். இந்த வண்டிக்கிட்ட எனக்கு பிடிக்காதே தான், நம்ம கண்ட்ரோலே வராது, அது பாட்டு அது கண்ட்ரோலில் போகும். சரி ஆப்போசிட்டில் இருக்கிறவனாச்சும் போகலான்னு போனால் அவனை விட்ட இன்னொருத்தனை விட்டேன். இப்போ ரெண்டு பேரையும் மிஸ் பண்ணி வண்டிக்கு லேண்டிங் ஆகிட்டுருக்கு. இங்கேருந்து குச்சா ஹெல்த் போய்ட்டு சொல்லிட்டு நல்ல வேலை குதிச்சிட்டேன், எஸ்கேப் ஆகிட்டேன். இன்னும 6 பேர் தான் இருக்கானுங்க, 6 பேரில் மொத்த பேரையும் போட்டு தள்ளிட்டு, 6 பேர் 5 பேரை போட்டு தள்ளிட்டு நம்ம சர்வே ஆகுமா தெரியல. ஜோனு வேறு கிட்டே இருக்குது, மேலே 2 பேரும் இருக்கானுன்னு நினைக்கிறேன். இன்னும் 4 பேர் ஆப்போசிட்டில். எஸ் அங்கே பாருங்கள், அங்கே ஒருத்தன் பார்த்துட்ருக்கான், போட்டு தட்ட பாருங்கள் செம ஷாட்டு. ஆனால் சரியாக மாட்டல, ஏன் சின்ன போட்டு தள்ளிடலாம், கீழே குதிச்சுட்டான், பயத்தில் கீழே குதிச்சுட்டான். எப்படி இருந்தாலும் நம்ம கையில் தான் சாவான், வேறு வழியே இல்லை கீழே. அதுக்கப்புறம் ஜோன் இருக்குது, ஜோனில் போக முடியாது, அதனால் நாக் பண்ணிட்டேன். எஸ்
போட்டு தரேன் பாருங்க. ஷார்ட் இன்னொரு ஷார்ட் முடிஞ்சிருச்சு, 8 கில்லு. இன்னொரு ரெண்டே பேர், ஐயோ ரெண்டா மூணு பேர், மூணு பேர் இன்னும் இங்கே ஒருத்தர் இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா ஓப்ஸ் மெக்கானிக்கு யூஸ் பண்ணிட்டான் நினைக்கிறேன். எஸ் மெக்கானிக்கு வந்துகிட்டே இருக்குது. அதை ஹீட் பண்ணுறதுக்குள்ள நம்மளை ஃப்ளாஷ் போட்டுச்சு, என்னுடைய கன்ஸையும் என்னுடைய ரேடாரையும் ஜாம் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல மூவ் பண்ண முடியாது, முன்னாடியும் ஒன்றா ஸ்னைப்பர்ஸ் நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே லாஸ்ட் ஜோனு, இன்னும் ரெண்டே பேர் தான் இருக்கானுங்க. கிட்ட வந்துச்சு ஜோனு, ஐயோ பின்னாடி எவனோ ஒருத்தர் ஹிட் பண்ணுறானு. 18 health தான், ஐயோ எங்கடா இருக்கா டேய், லாஸ்ட் டைமில் ஏன்டா என்ன உயிரை வாங்குறீங்க அப்படின்னு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். மிஸ் ஆகிட்டே இருக்கேன். சாவுடா சாம ஷாட்டு, 8 9 kill சாம. இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். இந்த ஒரே ஒருத்தன் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கான், அந்த ஹில்ஸில் இருக்கான். பட் என்னாலே இப்போ போக முடியாது, ஏன்னா ஏர்போரன் எனர்ஜி இன்னும் ஃபில் ஆகலை. ஃபில் ஆனால் மட்டும் தான் நம்ம மேலே போக முடியும். அட்லீஸ்ட் ஜோன் கிட்ட வரும்போது நம்ம அந்த பாருங்க, ஜோன் கிட்ட வரும்போது கூட நம்ம ஹெல்த் போட்டு நம்ம ஈஸியாக எஸ்கேப் பண்ணலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் 5 seconds ஜோனு முடிஞ்சிருச்சு. எஸ் எங்கடா இருக்க, மேலே தான் இருக்கியா நீயாச்சு, அவன் ஜோனில் மாட்டி செத்துருவானா இல்லை நான் ஜோனில் மாட்டி செத்துருவானான்னு தெரில. ஸோ ஜோன் கிராஷ் ஆகிடுச்சு, சர்வே ஆகணும். அவன் செத்துட்டான்னா வின் பண்ணிடலாம், இல்லைனா ரெண்டு பேருமே செத்துட்டுனா ரெண்டு பேருமே வின் பண்ணிவிடுவோம். நான் ஏர்போரன் போட்டு மேலே போகிறேன், போகிறதுக்குள்ளே நான் காலி ஆகிட்டேன். பட் என்ன இதில் மேட்ச்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வின் பண்ணிட்டோம். எஸ் ஜோனுக்குள்ள மாதிரி ரெண்டு பேருமே செஞ்சிட்டோம், பட் ஆனால் வின் பண்ணிட்டோம். செம்மையான மேட்ச், இது வரைக்கும் நான் இந்த மேட்ச் விளையாண்டதே இல்லை. ஏன்னா ஜோனுக்குள்ளே நம்ம செத்துறோம் இல்லைன்னா அவன் வின் பண்ணிவிடுவான். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே செத்து வின் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ஹைலைட்டான விஷயம். ஸோ இந்த ஸ்னைப்பர் சேலஞ்ச் செம்மையாக இருக்குது. இன்னும் கேம் பிளே பண்ணாதவங்க பண்ணுங்கள், அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் கூட கேம் பிளே பண்ணுமா, என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய யூசர் அண்ட் யூசர் நேம் கொடுத்துருக்கேன். அப்புறம் நம்ம கிளானில் ஜாயின் பண்ணாதான் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளான் நேம் பார்த்தீங்கன்னா .fire. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் season 3 வரும்போது season 3 நீங்கள் பேட்டில் பாஸை கெட் பண்ணணுமா நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் கேமிங் கோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.